அதிமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ள விடிய அதிமுக அரசின் காவல்துறைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். காவல்துறை ஜனநாயக விரோத செயல்களுக்கு பதிலளிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என விமர்சனம். நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளரின் வெற்றியை தடுக்க குறுக்கு வழியில் செயல்படும் ஜனநாயக விரோத திமுக. நாடாளுமன்ற தேர்தல் கடும் தோல்வியை சந்திக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் தேர்தல் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் தேதியில் மாற்றம். ஏப்ரல் 5ஆம் தேதி திருப்பூர் ஈரோட்டிலும் ஏப்ரல் 13ஆம் தேதி விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு. பாஜக வேட்பாளர் அண்ணாமலை 20% வாக்குகள் பெற்றாலும் வெற்றி பெற முடியாது. கோவை அதிமுக வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேச்சு. தேர்தல் நடக்கும் வரை மட்டுமே திமுகவை பார்க்க முடியும் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கடுமையாக சாடல். விடியாதிமுக ஆட்சியில் சாதாரண மக்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி வருவதாக குற்றச்சாட்டு. திமுக கவுன்சிலரையே பிடிக்க முடியாது. நீ அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. திமுக ஜெயிக்கிறவர்கள் இருப்பாங்க, எல்லாமே என்ன வேணாலும் பண்ணுவாங்க. திமுகக்கார ஜெயிக்கிறவர்கள் என்ன பண்ணுவான்? அதை பண்ற, இதை பண்ற, அப்படி பண்ற, எப்படி பண்ற, கொலுசு கொடுக்கற, அது கொடுக்கற, இது கொடுக்கற, எல்லாம் பண்ணிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்க போவானே தெரியாது. தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஒரே இயக்கம் அதிமுக தான். நாமக்கல்லில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பெருமிதம். தமிழகத்தில் நடக்கும் வாரிசு அரசியலையும் மத்தியில் நடக்கும் மத அரசியலையும் நாம் ஒழிக்க வேண்டும். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் பேச்சு. இன்றைக்கு விளம்பர ஆட்சியை மாநில ஆளுநர் ஸ்டாலினும் விளம்பர ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். மத்தியில் இருக்கின்ற மோடி அரசு முழுக்க முழுக்க விளம்பர அரசியல், மதத்தை வைத்து அரசு செய்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நாம் எல்லோருமே ஜாதி மதத்தை கடந்து அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டிய விடிய அரசின் முதல்வர் ஸ்டாலின் கனவு உலகத்தில் வாழ்ந்து வருகிறார். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. கஞ்சா மாநிலமாக உருவாகி கொண்டிருக்கிறது, பாலியல் வன்கொடை மாநிலமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒழிக்க வேண்டிய முதலமைச்சர் கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும், தன் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் நல்லா இருந்தா போதும். பொன்முடி வழக்கில் இடைக்கால தடைதான் வந்துள்ளது. இன்னும் தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் விமர்சனம். மத்தியிலும் மாநிலத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சர்வாதிகார ஆட்சிக்கு இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். விடிய அரசும் தேர்தல் ஆணையமும் தேர்தல் நடத்தை விதிகளை பின்பற்றுவதே இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தேர்தல் விதிகளை மீறும் திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வீடியோ ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. தன்னை குறித்து தவறான தகவலை பொதுவெளியில் பேசிய பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் எச்சரிக்கை. அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்கிறார் கல்லூரியில் படிக்க சொல்லி. அதிமுக வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவா இருக்கார்.
கோவிந்தராஜ். தந்தை இறக்கும் போது எனக்கு வயசு வந்து 11. நான் வந்து பிஇ படிக்கும் போது எனக்கு வந்து 18 வயசு. நான் அதே மாதிரி டிப்ளமோ படித்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அவார்டை பிஎஸ்சி பாலிடெக்னிக்கில் வாங்கி பிஎஸ்சி டெக்கில் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தப்பட்டது. அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்குறாரு கல்லூரியில் படிக்க சொல்லி. இவருக்கு இந்த இவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். பம்பரம் சின்னம் கிடைக்காததால் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்று தெரியாமல் மதிமுக குழப்பம். பானை சின்னம் ஒதுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கப்படாத நிலையில் பிசிகவுக்கு ஆவது பானை சின்னம் கிடைக்குமா? நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. நாளை வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை. ஈரோடு ரவுண்டானா சந்திப்பில் அதிமுக தேர்தல் பணிமனை திறப்பு. அதிமுக தேர்தல் பொறுப்பாளர்கள் தங்கமணி, செங்கோட்டையன், கே வி ராமலிங்கம் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். திருவள்ளூர் அருகே மருத்துவ காப்பீட்டு திட்ட சிறப்பு முகாமை மளிகை கடையில் வைத்து ரகசியமாக நடத்திய விடியாதிமுகவினர். ஆளும் கட்சி என்பதால் தேர்தல் நடத்தை விதி மீறல்களை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பி எம் தர்கா பகுதியில் திமுக நாடாளுமன்ற வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க சென்ற தமிழச்சி தங்கபாண்டியனை விரட்டியடித்த பொதுமக்கள். இடிந்து விழும் நிலையில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பை புதிதாக கட்டித்தருவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு. சென்னை உள்பட தமிழகத்தில் 8 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனை. பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் சோதனை நடைபெறுகிறது. சென்னை, தாம்பரம், திருவள்ளூர் ஆகிய இடங்களில் ஆவின் பால் விநியோகம் பாதிப்பால் பொதுமக்கள் கடும் அவதி. தவிர்க்க முடியாத காரணங்களால் பால் விநியோகம் பாதித்திருப்பதாக ஆவின் நிர்வாகம் விளக்கம். தமிழகத்தில் 10 வகுப்பு தமிழ் தேர்வில் 17,633 மாணவ மாணவிகள் ஆப்சன்ட். விடிய அரசின் பள்ளி கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என பெற்றோர்கள் ஆதங்கம். பெண் காவலர்களுக்கு தாம்பரம் மாநகர ஆயுதப்படை காவல்துறை கூடுதல் ஆணையர் ஜான்சன் பாலியல் தொல்லை கொடுப்பதாக குற்றச்சாட்டு. விடிய அதிமுக ஆட்சியில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம்.